வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ். ஒரு அருமையான ஸ்மால் தொட்டி, சம்பு தொட்டி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற தோட்டங்களுக்கு தண்ணீர் பாய்வதற்காக ஒரு சின்ன தொட்டி கட்டியிருக்கிறேன். அதுக்கு தான் என்னுடைய மகன் தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கேன். அதை எப்படி நாங்கள் அதை உருவாக்கணும் என்பதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்முடைய சேனலை வந்து முத முத நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுகிற எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது பக்கத்தில் இருக்கிற இந்த தோட்டங்களுக்கு பாய்வதற்காக நான் உருவாக்கின தொட்டி. ரொம்ப நாள் ஆசை இடத்துல ஒரு தொட்டி போட்டு தண்ணி ஊற்றுனா செடிகளுக்கு போகணுன்னு சொல்லி. இது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய இளைய மகன் தான் வந்து குழி தோண்டினேன். கடப்பாறை எடுத்து குழியை தோண்டி சும்மா ஒரு சின்ன தொட்டி அமைக்கிறதுக்காகத்தான். பட் தான் வந்து சிமெண்ட்டு மணல் எல்லாமே இருக்கிறதுனால ரெடி ஆக்கிறதுக்காக உருவாக்கணும். கீழே வந்து நல்லா எப்பயும் போல் நம்ம வந்து தொட்டிக்கு தண்ணி ஊற்றுற மாதிரி கீழே நல்லா தண்ணி ஊற்றியாச்சு. அதுக்கு கீழே வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர் ஒன்று வச்சுருக்கிறேன். ஏன் அப்படின்னா நம்ம வந்து கீழே ஆழமாக தோண்டாதனால நமக்கு வந்து சேஃப்டி வேணும், தண்ணீர் வந்து லீக் ஆகக்கூடாதுல்ல. அதுக்காண்டி கீழே வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர் உள்ளே வச்சுருக்கேன். வச்சு மேலே வந்து சிமெண்ட்டு கலவை தான், வேறு ஒன்றும் இல்லை. காங்கிரீட்லாம் கிடையாது, சிமெண்ட்டு கலவை தான் போட்டிருக்குறோம். சிமெண்ட்டு கலவை போட்டு இது வந்து ஒரு பெயிண்ட் டப்பா, ஒரு 4 லிட்ரு டப்பா. இது நமக்கு ஒரு ஷேப், ஒரு வடிவமைப்புக்காக இதை வச்சுருக்குறோம். இதை வச்சு கீழே வந்து கலவை போட்டுட்டு மேலே 2 பைப்பு கொடுத்துருக்கேன், 1.5 இன்ச் பைப்பு. இது எதுக்கு அப்படின்னா நமக்கு தண்ணி போகணும்ல, அதுக்காக கீழேயே கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு மேலே வந்து சிமெண்ட்டு கலவை தான், வெறும் மணல் சிமெண்ட்டு தான், வேறு ஜல்லியெலாம் ஒன்றும் போடலை. மணல் சிமெண்ட்டு மட்டும் வச்சு கலவை நல்லா திக்காக போட்டிருக்கேன். நான் சிமெண்ட்டு மட்டும் நிறையா போட்டிருக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதை எடுத்தாச்சு. இது நமக்கு ஒரு வடிவமைப்பு கிடச்சிருச்சு, ஷேப் கிடச்சிருச்சு. இப்போ அந்த சைடு உள்ளதெல்லாம் நம்ம பிரிச்சுருவோம். நமக்கு ஒரு அமைப்பு கிடைக்கிறங்கிறதுக்காக தான் நான் வந்து அந்த டப்பா வச்சேன். இப்போ பாருங்கள், சைடெல்லாம் பிரிச்சுட்டு நல்லா நான் பிளாஸ்டிக் ஒர்க் பண்ணிவிட்டு நல்லா சிமெண்ட் பாலு வந்து நாற்றணும். நம்ம சாதாரணமாக எப்படி ஒரு தொட்டி கட்டுவதற்கு உருவாக்குவோமோ அதே மாடல் தான். இப்போ மேலே வந்து அந்த மட்டங்கள் ஒன்று போல் இருக்கணும்ல, அதுக்காக மேலே அந்த கலவையை போட்டு அதை ஒன்று போல் நம்ம ஷேப்பாக கொண்டு வரணும். கலவை வந்து நல்லா கழிப்பாக போட்டிருக்கேன், சிமெண்ட்டு வந்து நிறையா போட்டிருக்குறோம். ஏன்னா இந்த மாதிரி வேலைகளுக்கு வந்து சிமெண்ட்டு நிறையா போட்டால் தான் கிரிப்பு கிடைக்கும், தாங்கும். இதுக்கெல்லாம் நம்ம எதுவுமே குறைக்கவே கூடாது, அதிகமாக போடணும், சிமெண்ட் அதிகமாக சேர்த்துக்கிறணும். இது எனக்கு ஒரு ஆசை, அதனால் பண்ணேன். இதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணது வந்து காக்கரண்டி, ஸ்பூன், இந்த மாதிரி தான். வேறு பெரிய கரண்டிலாம் இதுக்கு யூஸ் பண்ணவே முடியவே முடியாது. ஒன்று போல் மட்டமாக கொண்டு வந்தாச்சு. மட்டக்கம் போச்சு, ஒன்று போல் அந்த ஷேப் மேமட்டம். அப்போ தான் மேமட்டம் ஒன்று போல் பார்க்குறதுக்கு நீட்டாக தெரியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட் பால் நிறையா வைக்கணும். இதுக்கு வந்து சிமெண்ட் பால் தான் அதிகமாக வைக்கணும். ஏன்னா அந்த சிமெண்ட் பால் இது தான் பிடிக்கும் நல்லா. சிமெண்ட் பால் நல்லா 2-3 தடவை நல்லா ஆற்றணும். மூணு 4 தடவை நல்லா சிமெண்ட் பால் ஆற்றி நல்லா அந்த கரண்டி வச்சு நல்லா தேய்க்கணும். தொட்டியை பொறுத்தவரையில், தளத்தை பொறுத்தவரையில் நம்ம வந்து வீட்டுக்கானாலும் சரி நம்ம தேய்க்கிறதுல தான் இருக்குது. சுவர் ஸ்ட்ராங்குப்படுத்துறதே வந்து தேய்ப்பு வந்து மிக மிக முக்கியம். நீங்கள் தளமே வந்து நல்லா தேய்க்காமல் போட்டீங்க அப்படின்னா சீக்கிரம் போயிடும். நல்லா தேய்க்கணும், தேய்ச்சிட்டோம்னா நல்லா கிரிப்பாக கிடைக்கும், நிற்கும், லைஃப் லாங்காக உழைக்கும். நான் சாதாரண சம்பு தொட்டிக்கே இந்த மாதிரி தான் 2-3 தடவை பால் ஆற்றணும்.
அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த சிமெண்ட்டு பாலுடைய கணம் வந்து கொஞ்சம் கூடிருச்சு அப்படின்னா சீக்கிரமாக வந்து கலவையை போய் டச் பண்ணாது. வாட்டர் நம்ம தண்ணி நிற்கிற தொட்டியில் அது. அதனால் நான் வந்து இந்த தொட்டியை மட்டும் சொல்லலை, வீட்டுக்கு சாதாரணமாக கட்டுற தொட்டியுமே நல்லா கனமாக வந்து நல்லா பாலாற்றணும். அடுத்து வந்து மேலே நம்ம பினிஷிங் பண்ண போகிறோம். பாலாற்றியாச்சு, கொஞ்சம் உணர விட்டாச்சு. இப்போ அப்படியே மேலே நம்ம அப்படியே பினிஷிங் பண்ண போகிறோம். பினிஷிங் பண்ணி ஒரு வடிவமைப்புக்குள்ளே நான் எதிர்பார்த்த மாதிரி கொண்டு வரணும்ல, அந்த ஷேப்பு கொண்டு வர்றோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பூன், இது வேறு கரண்டியெல்லாம் உள்ளே போகாது, அதனால் நான் வந்து ஸ்பூன்லேயே கொண்டு வந்துட்டேன். அந்த ஷேப்புக்கு அந்த பிசுறுகள் இல்லாத அளவுக்கு கையிலேயும் அந்த தள்ளி விட்டாச்சு. இது ஜஸ்ட்டு ஒரு ஆசை, அதனால் இது பண்ணேன். நல்லாயிருக்கு, சூப்பராக அமைச்சாச்சுங்க. தொட்டி ஜம்முன்னு அமைச்சிட்டோம். இது வந்து நேற்று முடித்த தொட்டி, இன்றைக்கி மறுநாள் அதுக்கு. இப்போ நம்ம வந்து இடத்த செட் பண்ணிட்டோம், ரெண்டு இடத்துல பைப்பெலாம் கொடுத்து தொட்டியை ஃபினிஷிங் பண்ணி முடிச்சிட்டோம். இன்றைக்கி காலையில் வந்து நான் வந்து அதுக்கு நல்லா வாட்டர் கேரிங் தண்ணி நல்லா ஊற்றுனேன். தண்ணி நல்லா வாட்டர் கேரி பண்ணியாச்சு. தண்ணி ஊற்றுனா அந்த செடிகளுக்கு பாயிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறோம். அவ்வளோதாங்க, சூப்பர். தண்ணி நிற்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம பண்ண வேலை சிமெண்ட்டு பால் நல்லா ஆற்றணும். வெறும் பாலாற்றாமல் விட்டோம்னா நிற்காது, சீக்கிரமாக போயிடும். இது வந்து பார்த்திங்கன்னா உழைக்கும். நல்லா அருமையாக தொட்டி கட்டி முடித்து ஃபினிஷிங் பண்ணி வாட்டர் கேரிங் பண்ணி தண்ணி நிப்பாட்டியாச்சு. இனி வந்து இதில் தண்ணி ஊற்ற ஊற்ற அந்த ரெண்டு பக்கமும் செடிகளுக்கு போகும். அவ்வளோதாங்க, அருமையாக அமைச்சாச்சு. இந்த தொட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோவை குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் தெரிவிங்க, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தான் நம்முடைய சேனலை வந்து முத பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்க. இப்போ ஃபில் பண்ணி பார்த்தாச்சு, அவ்வளோதான். இப்போ பாருங்க, இங்கே தண்ணி ஊற்ற ஊற்ற அங்கே வந்து செடிகளுக்கு தண்ணீர் பாயும். அவ்வளோதான், இந்த பக்கமும் இந்த சைடும் நல்லா தண்ணி போகிற மாதிரி வச்சாச்சு. மிகவும் அருமையான அழகான தொட்டியை அமைச்சிருக்கிறோம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.